அதை விட இது ஸ்மூத்தா இருக்கு. டால்சி டெசர்ட்ஸ் ரைட் சைடில் வரணும் தான் பாண்டிச்சேரி கேஃபே. டால்சி டெசர்ட்ஸ் வந்தாச்சு, பார்க்கிங் போட்டாச்சு. ஓகே, நம்ம சொல்லணுமா இல்லை உட்காரலாமா? இங்கே உட்காருங்க. ஸோ ஒரு நியூயார்க் சீஸ் கேக்னு சொல்லியிருக்கோம், அப்புறம் திராமிசு சொல்லியிருக்கோம். சொன்ன மாதிரி 200-300 ரூபாய் தான் இருக்குது ஒன்றொன்றும். ஆனால் நீ 500 நான் பயமுறுத்தினேன். ஆமாம், இருக்கும் தான் இந்த மாதிரி இடத்துல. அதனால ஏதோ ஊத்திரம் ஏதோ லேக் லேயர் கேக் 6 லேயர் கேக். ஸ்மூரில் வந்து நம்ம 8 டெக்ஸ்டர்ஸ் ஆஃப் சாக்லேட் சாக்லேட் மூஸாக என்னமோ நம்ம சாப்பிட்டோம். நல்லா இருக்கு, க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக. நல்லாயிருக்கு. நம்ம அங்கே ஏதாவது அந்த ரெண்டு இது இருக்கிற இடத்துல உட்காந்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த தட்டு மாதிரி ஏதோ வால் கிளாக் மாதிரி ஏதோ அங்கே வச்சுருக்காங்க. நியூயார்க் சீஸ் கேக்கு இதை நான் செய்து நீங்கள் சின்னதாக ஏதோ சொல்லியிருந்தீங்களா? ஃப்ரெஷ் க்ரீம் ட்ரஃபல். அது நீங்கள் வேணான்ட்டிங்க, எது காட்டுறீங்க அப்புறம்? திராமிசு. நீங்கள் சாப்பிட்டு காட்ட போகிறதில்லை. இதெல்லாம் மட்டும் ரெஜிஸ்டர் ஆச்சு மைண்டில், அது மட்டும் ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்க. ஏன்னா அது நான் சாப்பிட்ணுன்னு நான் யோசிக்கிறேன். சரி, செம்மையாக இருக்குது. 220 ரூபாய் செம்மையாக தானே இருந்தாங்க. அதை விட இது ஸ்மூத்தாக இருக்கு, வெட்டுறது. ஆஹா, ரெண்டும் நல்லாயிருக்கு. காஃபி பீனெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஆமாம், நீ சாப்பிட மாட்டியா? அது கொஞ்சம் புளிப்பாக நல்லா இருக்குது. நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஜி, ஆனால் காஃபின்னு தெரியும், கோல்ட் காஃபி மாதிரி இருக்கும் கேக் கூட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூட நம்ம மத்தது எங்கேயோ சாப்பிட்டோம், ரொம்ப கெட்டியா இருக்கும். இது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ப்ளூபெரி என்ன, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். ப்ளூபெரியா என்ன அது, ராஸ்பெரி, கிரான்பெரியா, கிரான்பெரி கூட இருக்கு, ப்ளூபெரி கூட இருக்கு. டாய்லெட்டுக்கு பாருங்களேன், இங்கே போர்டு அப்படி போட்டிருக்காங்க. ஏதோ ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சோ எங்கேயோ ரோம் ரோமன் ஏதோ வந்த மாதிரி.
483.